சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களும் நேர்காணல் இன்று தொடங்கியது. திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சுமார் 8000 பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இவர்களை நேர்காணல் செய்யும் பணி இன்று தொடங்கியது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு ஆகியோர் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். இன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. இதனிடையே திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவின் தலைவர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவும் கலந்து கொண்டன. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளும் திமுக பேச்சுவார்த்தை குழுவினருடன் இன்று பேச்சு நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும் என்று மூத்த தலைவர் சுப்பராயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திமுகவின் மற்றொரு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பிரதிநிதிகளும் இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக பேச்சுவார்த்தை குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, இருதரப்பும் பரஸ்பரம் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் தொகுதி பங்கீடு முடிவு எட்டப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு, கூட்டணி கட்சிகளிடையே எந்த அதிருப்தியும் இல்லை என்று கூறினார். ஓரிரு நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு முடிந்துவிடும் என்றும் வரும் 8ஆம் தேதிக்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் கூறினார்.